இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா டெய்லி ஒரே மாதிரி சொல்லி சொல்லி போர் அடிச்சிச்சு. அதனால டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல சட்டி வச்சுக்கலாம். இப்ப அடுப்பை பத்த வச்சுக்கலாம். அடுப்பை பத்த வச்சாச்சு. அடுப்பை பத்த வச்சாச்சு. நெய்யை ஊற்றிக்கலாம். ஆறு கேஜி நெய். முந்திரி திராட்சையா பொறிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை பொறிச்சாச்சு, எடுத்துக்கலாம். ரவையை வறுத்துக்கலாம். ரவைய நல்லா பொன்னரமாக வறுத்துக்கலாம். அப்படியே நெய் வயசனை அப்படி கம 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 கமனு மணக்குப்பா. அப்படி பொன்னரமாக வறுத்துக்கச்சு. பொன்னரமா வருதாச்சு. அடுத்து சீனியை போட்டுக்கலாம். அரை கிலோ ரவைக்கு அரை கிலோ சீனியை சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்துக்கிட்டு கிண்டிக்கலாம். சீனியை போட்டவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூனு, சுக்கு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம். பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கலாம். ஹார்லிக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி ஆகாது, இல்லைன்னா கட்டிக்கிட்டே ஆயிரும்.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பராக்க போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். பால் கொதிச்சிருச்சு, கொதித்த பாலை ரவையில் ஊற்றிக்கலாம். சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றக்கூடாது, மொத்தமாக ஊற்றுனா கேசரி மாதிரி ஆயிடும். ரவையை வறுத்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடு பண்ண பாலை ஊற்றிக்கலாம். ரவை நல்ல அமைப்பாக ரெடி ஆயிடுச்சு, அடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த லட்டை இந்த மாதிரி உருண்டையாக இந்த சைஸ் பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிச்சு முடிச்சாச்சு, அடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கலாம். என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஏலக்காய் மனத்துக்கும் அப்படியே அந்த நெய்யோட மனமும் சேர்ந்து செம்மையாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி கீழே இருக்கும், மறக்காமல் தட்டிடுங்க.